ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி ஊரில் பொங்கல்னு சொல்லியிருந்தது இல்லையா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டு. இது மார்னிங் எடுத்தது தான். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் பொங்கல் வைக்கிறதுக்காக போயிடுவாங்க. ஸோ போயிட்டு அங்கே பொங்கல்லாம் வெட்டிட்டு சக்தி கடை வெட்டுவாங்க. ஸோ அதுதாங்க செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கிராமத்து பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெட்டுவாங்க. ஸோ நிறையா கடை அவங்க வேண்டிக்கிட்டு வெட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஸோ நானும் அடிச்சு பிடிச்சி எப்படியோ கூட்டத்திலலாம் பார்த்துட்டு இருந்தேங்க. சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பொங்கல்லாம் வச்சுருந்தாங்க போல். ஸோ வச்சு முடித்ததும் பார்த்திங்கன்னா அந்த சக்தி கடை வெட்டி முடித்ததும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் வச்ச எல்லாத்தையுமே அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த கொட்டுக்காரங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தாங்க கொண்டு போய் விட்டு வருவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்கள் ஊர்லேயும் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ எங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா புதுசாகவே இருந்துச்சு, செம்மையாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒவ்வொருத்தவங்களாக கிளம்பிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு சந்து மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த சந்திலெலாம் போய் அந்த கொட்டுக்காரங்க போய் விட்டுட்டு வருவாங்க அவங்கவுங்க மக்கள் எல்லாத்தையுமே. ஸோ நீங்களே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. செம்மையாக நானே என்ஜாய் பண்ணேன், அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. ஸோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஆடெல்லாம் வெட்டியிருப்பாங்கல்ல, அதையும் கொண்டுக்கிட்டே தான் போனாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அப்படியே அவங்கவுங்க அந்த விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கவுங்க கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வெட்டினது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் இனிமே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே எல்லாமே மட்டன் சூப்பராக இருக்கும், செம்ம ஹெல்தி கூட. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு, அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே இன்றைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கு, ஆல்ரெடி நோய்களை காட்டிட்டு. ஸோ அங்கே தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் சித்தி பார்த்தீங்கன்னா மட்டன் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க, ரெடியாக வீட்லேயே இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கிட்டு போய் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சா, கொஞ்சம் ஃபோட்டோஷூட். லொக்கேஷனே செம்ம சூப்பராக இருக்குங்க, அந்த ஊரே செம்மையாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைம், இந்த மழை சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கும், அதை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் போயிட்டோம். ஸோ போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ வைக்க சொல்லியிருந்தாங்க எங்களை, அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபன் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்குலா காட்சியெல்லாம் பார்க்கணுமே. மாமே மாமே, என்ன ஒரு பொறுப்பு. ஆமாம், நம்ம வைக்கிறதும் பொங்கலே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான எல்லாத்தையுமே நல்லா உடச்சி பொங்கல்லையும் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்க கிளம்பிட்டேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஷூட்டுக்கான வேலையை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லொக்கேஷன்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி நாங்களும் ரெடியாக ஆகிட்டோங்க. ஸோ அதுக்கடுத்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். Thank you.
ஏய் மாப்பிள்ளை கணக்கட்டா இருக்கடா. ஏ ஏய் வெக்கத்தை பாரு பிள்ளைக்கு அடிகளுது. வா மாத்தோடிய மாத்திட்டாங்களா மாத்தலையா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதுங்களையும் பார்த்திங்கன்னா நாங்கள் சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு சாமியை கும்பிட போயிட்டாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ அதையும் கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டு அப்புறம் ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, அவங்க கூட தான் சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஸோ நல்ல பக்தியாக இருந்துச்சு, நல்லா அந்த பொக்கு சமைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டி வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜையை போட்டு ஸோ மாலையே அடிக்கிற வெயிலுக்கு கறி போச்சுங்க. ஸோ செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. சரி விடுங்க விடுங்க, அவ்வளோதான், என் கிடச்சதே பெரிய விஷயம். ஸோ ஃபைனலாக எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா சைக்கிள் கொண்டு வந்திருந்தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருந்தவங்க, செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இந்தமாதிரி சைக்கிள் ஓட்டியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நானே ஓட்டி விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தது எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ மட்டனை பாருங்கள், நல்லா கொள்ளு போட மெத மெதன் மிதக்குது. ஸோ இதை பார்க்கும் போதே செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு, சாப்பிடணும் போலேயே இருந்துச்சு. சரி இன்றைக்கி ஒரு புடிடா அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக பக்காவாக வச்சதுக்கப்புறம் ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் வந்து அப்படியே ரெடியாக உட்காந்துட்டோம். ஸோ இந்த ஃபேமிலியோடு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்திங்களா, அப்படி தாங்க எங்களுக்கும். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மட்டன் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பொங்கல் சமயத்துலலாம் சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ அதுவும் ஃபேமிலியோடு சாப்பிடும் போது அது ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்திங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன்னா போதும், எல்லாருமே கிளம்பி அப்படியே ஒன்றா வந்துடுவோம். ஸோ ஒன்றா வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள், அதாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் எப்பயுமே அப்படி தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் சாதத்தெல்லாம் வச்சு அப்படியே மட்டன் குழம்பு நல்லா சுட சுட அப்படியே ஊற்றி கொடுத்தாங்க எங்கள் சித்தி. ஸோ நாங்கள் எல்லாருமே அப்படியே பொறுப்பாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து கறியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சுங்க. ஏன்னா விரத விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதிலே போயிடுச்சு. ஸோ சாமி கும்பிடணும், அதனால் பார்த்திங்கன்னா நம்மளும் கொஞ்சம் பக்தியாக இருக்கணும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் சாப்பிடவே இல்லை சிக்கன் எதுவுமே. ஸோ அதனால் இன்றைக்கி நல்லா ஒரு புடி பிடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஈவினிங் டைமில் எல்லாருமே புது ட்ரெஸ்லாம் உடுத்திட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா முளப்பரியை மறுபடியும் கரைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இதில் என்ன கூத்துன்னு பார்த்தீங்கன்னா
நிறையான மலைங்க, சொல்ல முடியாத அளவு அவ்வளோ மலை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் போய் கரைக்கிறதா ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே நனைஞ்சிட்டே தான் வந்தோம். அதுவும் செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு, சரியான மின்னலோட மலையா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.